வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வீடியோவில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் போட்டுக்கணும் அதை அத்தனையும் வந்து டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, எங்களால் வந்து இந்த ஃபோன் நம்பர்ஸ்லாம் எடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் டிஸ்கிரிப்ஷன் காலம் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி தெரியாதவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏதாவது இந்த வீடியோவில் வந்து எப்படி டிஸ்கிரிப்ஷன் காலத்தை பார்க்குறது அப்படிங்கிறது தயவு செய்து நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா நான் இவ்வளவு பேசியிருக்கேன், இவ்வளோ பண்ணியிருக்கேன், திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணி சார் வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுது சார் எங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லாதீங்க. இப்போ கவனமாக கேளுங்க. நீங்கள் வீடியோவை மொபைல் ஃபோனில் பார்க்கும்போது இப்படி தான் முதல்ல ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணுறவுடனே என்ன ஆகுனா ஃபுல் ஸ்க்ரீன் போயிறாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி வி இருக்குங்களா, அந்த வியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அதில் வந்து அது கீழே வந்து வரிசை எண், சொத்தின் முகவரி, அது எங்கே இருக்குது, வீடு, பரப்பளவு, சொத்துள்ள இடம், சொத்தின் உரிமையாளர் பேர், பாரோவர் பேர், பேங்க் மேனேஜர் யாரை கனெக்ட் பண்ணோ அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் என்ன போட்டிருக்கேனோ அதைத்தான் இது அப்படியே இங்கே வரிசையாக இருக்கும். இது ஓடும், இது ஓடாது, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே இது லேப்டாப்போ இல்லை சிஸ்டமோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு கீழே எஸ்கெச் போர்டு அப்படியே எம்ஓஆர் சோமோர்னு இருக்கும், அந்த சோமோரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். இது வந்து லேப்டாப்பில் நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த நீங்கள் முதல்ல லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணவுடனே, கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணவுடனே ஃபுல் ஸ்க்ரீன் பெறாங்க. ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இதில் நான் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன், அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன், சோமோர்னு இருக்கும், இந்த சோமோரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கிரிப்ஷன் காலம் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்கள் இந்த வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பட்டு நான் சொல்ல வந்தது எழுது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் தான் இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரணும்னா இந்த சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை நீங்கள் அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வரும். இன்றைக்கி வந்து நான் வந்து மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கே தெரியும் எல்லா வீடியோஸையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த வீடியோ மூணு வீடியோ போடுறேன், ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் அந்த மூணு வீடியோக்குள்ளே லிங்க்கையுமே கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் காலம் கீழே பார்த்தோன்னே முதல் வீடியோ பார்க்குறது இதை எழுதுங்க, ரெண்டாவது வீடியோ பார்க்குறது இதை எழுதுங்கன்னு நான் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக பார்த்துட முடியும். ஸோ இதை வந்து விஏ பேங்க் வீடியோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்த்து பயன்பெறுங்கள். அப்போ சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த கிரெடிட் கார்டு இதுக்கு கட்ட முடியல, இஎம்ஐ கட்ட முடியல, அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் என்னங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி பேசுகிறவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் எப்படி, அதில் வந்து பேங்கிங் ரூல்ஸ் எப்படி, அதை வந்து எப்படி நீங்கள் இது பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாங்கிறத வந்து நான் வந்து விலாவாரியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எல்லாருமே ஒரே டைப் ஆஃப் கேள்வி கேட்குறனால இதை வந்து திருப்பி அதை வந்து ஏற்கனவே நான் முன்னால் வீடியோஸாக போட்டேன். நான் இப்போ பழையபடி அதை நான் நினச்சினேன், அந்த வீடியோஸை நான் திருப்பி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே இதாக தான் இருக்குது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களை வந்து சேரும், உங்களுக்கு எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். நான் வந்து ஒரு 100-150 வீடியோஸ்க்கு மேலே பேசி எப்படி வந்து பேங்க் சென்னை பேங்க் ஏழை சொத்துக்களை விருப்பலை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதாவது பேங்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி எடுக்கிறது, அதில் உள்ள பிரச்சனைகள் எப்படி எப்படி சேஃபாக எடுக்கலாம், இதெல்லாம் வந்து நான் பேசியிருக்கேன். உங்களால் ஒரே நாளில் 100 வீடியோஸும் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் டெய்லி 1 அல்லது 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா 100% நான் உங்களுக்கு ஷுவராக சொல்கிறேன், நீங்களே ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாகவே மாறிடுவீங்க. மாறிட்டு நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாகவே மாறிடுவேன். அந்தளவுக்கு நான் எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். ஓகேவா? நான் இதாவது நம்ம சேனலை வந்து ஞாபகமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி என் பேரை போட்டிருக்கேன், என் மொபைல் நம்பரை போட்டிருக்கேன். இதை படிக்காமல் ஏழை சொத்துக்களை வங்காதீர்கள் போட்டு அதனுடைய கூகுளில் போட்டிங்கன்னா velayudhamaswin.blogspot.com இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் வந்து நான் வந்து இந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கை அழுத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போய் சேர்ந்துடும். நீங்கள் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு நேரடியாகவே ஃபோன் பண்ணி கேட்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அது வரைக்கும் பை பை.